ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வரும் இத்தனை நாள் முடிக்கும் கண்மணியோட அன்பாக நடந்துக்கிறதே இதை மட்டும்தான் பார்த்தாரு. கண்டிப்பாக கண்மணி கோவப்படுற விஷயத்த வருண் வந்து பார்க்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் கண்மணியோட லைஃப் இப்படியே போயிடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம தான் பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேர்த்தவங்களும் வருணும் சரி கண்மணியும் சேர்றதுக்கான சுச்சுவேஷன் நிறைய ஏற்படுத்துறாங்க. ஸோ அது மூலியமா ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே பெற்றவங்க வயசு கூட தாண்டி நிறைய பல விஷயங்கள்ல போராடிட்டு இருக்காங்க. பட் வருண் முன்னாடி இதெல்லாம் செல்லவே இல்லை அப்படின்றதான் சொல்லணும். கண்மணியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல ஓஞ்சி போயிட்டாங்க. ஸோ அவர் மனசுல பூமிக்கா தவிர வேற எதுவும் இல்லை, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அப்படின்ற நிலைக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். பட் பார்வதி இவங்கெல்லாம் விஷயத்தினாலதான் அவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே அப்பாவையும் பார்வதியும் கண்டிப்பாக கண்மணி திட்டுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது, அவர் அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இந்த நிலையில் வருணுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீங்களாம் பெரிய மனசுங்களா, வயசுக்கு தகுந்தாப்பில் நடந்துக்க மாட்டிங்களா, என் மனசில் பூமி தான் இருக்குன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னொன்னே பொண்ணை கொடுத்தவர் சும்மா இருப்பாரா, என்னப்பா சொல்கிற, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் அப்படின்னு, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னன்றார், அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு ஒரு மூஞ்சல் அடித்த மாதிரி வருண்ட்டு வந்து பதில் எதிர்பார்க்கல. உடனே அவர் காலரை பிடிச்சி என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லு பதில் சொல்லுன்றாங்க. ஸோ இதை பார்த்த வருண் ஸ்காண்டாகி உடனே வந்து அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துறாரு. பெத்த அப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு, அவரை வந்து வருண் வெளியே துரத்துறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த பொண்ணுங்க அமைதியாக இருக்கும், கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பெத்த அப்பாவை அமுச்சுட்டா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவை எப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்துவீங்க, அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அப்புறம் எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்டினீங்க, இந்த தாலி நீங்கள் கட்டின தாலி தானே, அப்போ கட்ட முடியாதுன்னா அந்த அசிங்கத்தோடய போயிருந்திருக்கும், என் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கலன்ற வகையில் கண்மணி கோவப்படுறது வருணுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.